அரிசி தட்டுப்பாட்டை தவிர்க்க அரசாங்க பதிலடி தீர்மானம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கடுமையான விதிமுறைகளை உடன் தளர்த்துமாறு கோட்டாபய அதிரடி உத்தரவு. இலங்கையில் வறுமையாகும் பல்பொருள் அங்காடிகள். பசில் திடீரென வைத்தியசாலையில் அனுமதி, வெளியானது அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி பதவி தொடர்பில் மகாநாயக தேரர்களின் இறுதி முடிவு. இந்திய கடன் உதவி திட்டத்தின் கீழ் 50,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கு தேவையான நிதியை இந்திய கடன் உதவி திட்டத்தின் கீழ் அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்திற்கு ஒதுக்குவது என பிரதமர் அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அரிசி தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் அரிசி விலையின் அசாதாரணமான உயர்வை கட்டுப்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இன்று முதல் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு வாராந்தம் 1 விடுமுறை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சுகாதார, மின்சக்தி, எரிபொருள், பாதுகாப்பு, கல்வி மற்றும் இதர அத்தியாவசிய சேவைகள் அன்றைய தினம் இயங்கும் என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளுக்கு தடையாக உள்ள விதிமுறைகளை உடன் தளர்த்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொழும்புக்கோட்டையில் ஜனாதிபதி மாளிகையில் கைத்தொழில் அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று தினம் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் வைத்து கலந்துரையாடும் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அந்நிய செலவாணி விரைவாக ஈட்டுவதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கைத்தொழில் துறையில் வாய்ப்புகள் விரிவுபடுத்த வேண்டும். முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக புதிய உத்திகளை கையாண்டு கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கு பாரியளவு பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அந்நிய செலவாணியை ஈட்டக்கூடிய கைத்தொழில்களை இணக்கட்டு அவற்றின் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். அத்துடன் ஏற்றுமதி, கைத்தொழில் மூலம் கிடைக்கும் அந்நிய செலவாணியை நேரடியாக மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கு பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரத்தினக்கல் கைத்தொழில் துறையின் மூலம் பெறக்கூடிய அந்நிய செலவாணியின் அளவு மிக அதிகமாக இருந்த போதிலும் தற்போதுள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் காரணமாக இலங்கைக்கு ரத்தின கற்களுக்கு உரிய லாபம் கிடைப்பதில்லை என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய கைத்தொழில்களை உருவாக்கும் போது ஏற்கனவே உள்ள கைத்தொழில்களை தொடர்ந்து நடத்தி செல்லும் போதும் பல்வேறு அரச நிறுவனங்களின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அவற்றை பலமிழக்கு செய்வதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதனால் பல வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாடு இழந்துள்ளதாகவும் நீண்டுகாலமாக இருக்கின்ற விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் முதலீட்டிற்கு கடுமையானதாக தடையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பல்பொருள் அங்காடிகளில் உள்ள அலுமாரிகள் வெறுமையாக உள்ளதாக கூறப்படுகின்றது. உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு அலுமாரிகள் வெறுமையாக உள்ளதாக தெரிய வருகின்றது. எரிபொருள் நெருக்கடியால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகம் தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்தியாவினால் வழங்கப்படும் ஜூரியா உரம் எதிர்வரும் 6 தேதி இலங்கைக்கு வரவுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த பரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது இதுவரை தெரியவில்லை. ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்னரும் அவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி பதவி நாட்டுக்கு அவசியம் என்பது மல்வத் மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களின் நிலைப்பாடு என அமைச்சர் ருசன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அஸ்கிரிய மற்றும் மல்வத் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் கண்டியில் இன்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளார். பல்லினங்களை கொண்ட நாடுகள் என்ற வகையில் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி பதவி முறைமை இருக்க வேண்டும் என்பது மல்வத் மற்றும் ஆஸ்கிரிய மகாநாயக்கர்களின் நிலைப்பாடு என அவர் கூறியுள்ளார்.
நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்கக்கூடாது என்பது அவர்களின் நிலைப்பாடு. நான் அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றேன். அத்துடன் ஆணைக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும், தேசிய கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நாட்டின் தலைவர். அவரை தெரிவு செய்வது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 225 பேரே அல்லது 2,25,00,000 பேரோ என்பதை நாட்டு மக்களும் முடிவு செய்ய வேண்டும். நாட்டின் தலைவர் நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டுமே அன்றி 225 பேரால் அல்ல என்பதே எனது நிலைப்பாடு என ரொசான் ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். அரிசி தட்டுப்பாட்டை தவிர்க்க அரசாங்க பதிலடி தீர்மானம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கடுமையான விதிமுறைகளை உடன் தளர்த்துமாறு கோட்டாபய அதிரடி உத்தரவு. இலங்கையில் வறுமையாகும் பல்பொருள் அங்காடிகள். பசில் திடீரென வைத்தியசாலையில் அனுமதி, வெளியானது அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி பதவி தொடர்பில் மகாநாயக தேரர்களின் இறுதி முடிவு.